ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. வாங்க இப்போ நம்ம அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேஜே கிச்சன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். அதில் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வச்சு மட்டன் குழம்பு வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மேக்ஸிமம் நாங்கள் எப்போயுமே இப்படி தான் வைப்பாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள் வந்து ஒரு 2 to 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எந்த லெவல் காரம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு மசாலா. நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடயே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஏலக்காய், அந்த பட்டை கிராம்பில் நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா, அதில் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது நல்லா பச்சை சுமல் போக எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த மட்டனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் குழம்புக்கு நிறைய வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ண வேண்டியதில்லை. டக்குனு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மசாலா போட்டு மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா ரெடி. குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் அந்த மட்டன் குழம்பு செய்கிறேன். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாடு எல்லாத்துக்குமே கிராமங்களில் நிறைய இப்போயுமே வதக்கி அரைச்சி இந்த மாதிரி தண்ணியால் தான் குழம்பு வைப்பாங்க. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம கிரேவி மாதிரியெல்லாம் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சும்மா வதக்கணுன்னே மட்டன் போட்டு அந்த மாதிரி கெட்டியாக கிரேவி மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் விசில் வந்து போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா மட்டன்லாம் வெந்து சூப்பராக அந்த எண்ணெயில் மிதக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆச்சு. இது வந்து நமக்கு தண்ணி மாதிரி ரொம்ப நீந்து போன மாதிரி இருக்கும். அதனால் வந்து மறுபடியும் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வரலை, ஒரு 5 நிமிஷம். அது கூட வந்து நான் தேங்காயை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ மட்டன் கூடயே உருளைக்கிழங்கு எது சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம மல்லியலை தூவிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஒரு டைம் நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.